கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். கிளாம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து சென்னை மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்தும் பயணிகளுக்கு செய்யப்பட்டு வரும் கூடுதல் வசதிகள் குறித்தும் CMDA எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் MTC பேருந்துகள் எனப்படும் சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்துகள் மூலம் 498 பேருந்துகளும், நெரிசல் மிகுந்த நேரங்களில் கூடுதலாக 200 பேருந்துகளும் இருவழி புறப்பாடுகளாக கிளாம்பாக்கத்திற்கு இயக்கப்பட்டு வருகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் MTC பேருந்து முனையத்திற்கும் இடையே 4 மினி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து கோயம்பேடு பேருந்து முனையத்திற்கு 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை MTC பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு 2 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், கிண்டிக்கு 3 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ப்ரீபெய்ட் ஆட்டோக்கள், வாடகை கார்களுக்கு பிரத்யேகமாக நிறுத்துமிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும், புதிதாக அமையவுள்ள கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவிலும் உள்ளது. கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க 20 கோடி ரூபாய் இந்திய ரயில்வேக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 3 கட்டத்தின் ஒரு பகுதியாக கிளாம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைய உள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கும் MTC பேருந்து முனையத்திற்கும் இடையே எஸ்கலேட்டர் எனப்படும் சாய்வு தளம் மற்றும் படிக்கட்டுகள் கட்டும் பணி முடியும் நிலையில் உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் முடிச்சூரில் 27.98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 120 ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் வசதி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என CMDA அறிக்கையில் தெரிவித்துள்ளது.